அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து G90 அண்ட் G91 அப்சல்யூட் மெத்தட் அண்ட் இன்க்ரிமெண்டல் மெத்தட். இந்த அப்சல்யூட் மெத்தடுக்கும் இன்க்ரிமெண்டல் மெத்தடுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இங்க வந்து ஒர்க் பீஸ்ல இந்த பக்கம் ஒரு ஸ்லாட் எடுக்கிறீங்க, அதே மாதிரி இந்த போர்ஷன்ல ஒரு ஸ்லாட் எடுக்கிறோம், சரிங்களா? ஒரே டைமென்ஷன் தான், ஸ்லாட்டோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒரே டைப் இதுதான். பட் என்னன்னா இந்த இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து இது வந்து எக்ஸ் பிளஸ்ல இருக்க போது, இது வந்து எக்ஸ் மைனஸ்ல இருக்க போது. பட் வந்து ஸ்லாட்டோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். இது ஸ்லாட், இந்த ஸ்லாட்டோட டைமென்ஷன் R15, இந்த பாயிண்ட் 100. ஸோ தட் இதுல இருந்து இது 50 இருக்கும், இது 50 இருக்கு. ஓகே, இதுதான் அந்த ஸ்லாட்டோடைய லென்த் அண்ட் வித்து கொடுத்தாச்சு. பட் இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்லாட்டோடைய சென்டர் பாயிண்ட், இந்த ஸ்லாட்டோடைய சென்டர் பாயிண்ட் இது 100, இது 100 இருக்கு. ஓகே, அப்போ இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்டுக்கும் இன்க்ரிமெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எப்படின்றத பார்க்க போறோம். இப்போ அப்சல்யூட்ல பண்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்? ரெண்டு சப் ப்ரோக்ராம் எழுதணும். இந்த ஸ்லாட்டுக்கு ஒரு சப் ப்ரோக்ராம் எழுதணும், இந்த ஸ்லாட்டுக்கு ஒரு சப் ப்ரோக்ராம் எழுதணும். இதே நீங்க இன்க்ரிமெண்டல் பண்ற மாதிரி இருந்தா ஒரே ஒரு சப் ப்ரோக்ராம், இதை சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு சப் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ரெண்டு இடத்துல அப்ளை பண்ணலாம். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் அண்ட் இன்க்ரிமெண்டல், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாட்டுக்கான ப்ரோக்ராம நம்ம ஃபர்ஸ்ட் அப்சல்யூட்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே வந்து இன்க்ரிமெண்டல்ல பண்ண போறோம். இப்போ அப்சல்யூட்ல பண்ற மாதிரி இருந்தா ரெண்டு ப்ரோக்ராம் பண்ண போறோம். அப்போ ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல இருந்து இதை பார்க்கும்போது எல்லாமே எக்ஸ் பிளஸ்ல தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 எக்ஸ் பிளஸ்ல இருக்கும், பாயிண்ட் நம்பர் 2 இது எல்லாமே வந்து எக்ஸ் பிளஸ்ல தான் இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் பிளஸ்ல வரும். ஆனா இந்த பக்கம் பண்ணும்போது நீங்க இந்த ஸ்லாட்டை பார்க்கும் போது இது எல்லாமே வந்து எக்ஸ் மைனஸ்ல வரும். ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாட்டை எப்படி நம்ம வந்து அப்சல்யூட்ல பண்றோம், ரெண்டு சப் ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஒரு மெயின் ப்ரோக்ராம் பண்றோம்ன்றத பாக்குறோம். அடுத்து வந்து ஒரே சப் ப்ரோக்ராம் இன்க்ரிமெண்டல்ல பண்ணிட்டு எப்படி நம்ம மெயின் ப்ரோக்ராம்ல பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லாட்டோடைய இந்த சென்டர் பாயிண்ட் இருந்தது 100, இது R15 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இது ஜாபுடைய ஆரிஜின் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்லாட் வந்து இங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சப் ப்ரோக்ராம் எழுதுறோம். ப்ரோக்ராம் அட்ரஸ், நெக்ஸ்ட் G01, G90 அப்சல்யூட் மெத்தட் இருக்கு, G90 எக்ஸ் 100, ஒய் 0. G90ன்றது அப்சல்யூட் மெத்தட், G01, G90, எக்ஸ் 100, ஒய் 0 அப்படின்னா இப்போ டூல் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்க போகுது. நெக்ஸ்ட் G01, G91, G91ன்றது இன்க்ரிமெண்டல் மெத்தட். இன்க்ரிமெண்டல் மெத்தட்னா இருக்க இடத்துல இருந்து ஜஸ்ட் இசட் மைனஸ் 1.0 ஃபீட் 25 இப்படி கொடுக்குறோம். இது ஃபீட் 100 எப்படி? அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து 1 hour டெப்த் இறங்குது. இறங்கினதுக்கு அப்புறம் திரும்பி G01, G90, எக்ஸ் 100, ஒய் மைனஸ் 15. ஒய் மைனஸ் 15னா டூல் இங்கிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது. D1 ஃபீட் 100 சொல்றோம். அப்போ இங்க இருந்து டூல் இந்த பாயிண்ட்க்கு வருது. இப்போ இங்க இருந்து டூல் வந்து இந்த பாயிண்ட்க்கு போகணும். அப்போ G01 எக்ஸ் 150, ஒய் மைனஸ் 15. நல்லா பாருங்க, எக்ஸ் வந்து 150னா இந்த இடத்தை தான் நம்ம, இதான் நமக்கு ஜாபுடைய ஆரிஜின் பாயிண்ட். அப்போ ஜாபுடைய ஆரிஜின் பாயிண்ட் இங்க இருந்து இது 100னா பிளஸ் ஒரு 50னா எக்ஸ் 150, ஒய் மைனஸ் 15. இப்போ
டூல் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். G03 X150 Y+50 R15 Radius 15. அப்போ டூல் இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது. இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். G01 X50 Y15 X15 எடுத்து இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் 50 தான் இருக்கும். அதான் என்ன சொல்லிருக்கேன், G01 X50 Y15. நெக்ஸ்ட் இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். தட் இஸ் G03 X50 Y-15 R15 Radius 15. அப்போ டூல் இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட் G01 X100 Y-15 இங்க வந்திருக்கு. இப்போ இங்க இருந்து திரும்பி சென்டர் பாயிண்ட் போறதுக்கு G01 G40 X100 Y0 நெக்ஸ்ட் M99 சப் ப்ரோக்ராம் எண்ட். இதுதான் வந்து அப்சல்யூட் மெத்தட். அப்சல்யூட் மெத்தட்னும் போது எல்லாமே வந்து இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல தான் இருக்கும். நம்ம ஜாபுடைய ஆரிஜின் பாயிண்ட் எங்க சொல்றோமோ அந்த இடத்துல இருந்தா எல்லா கோஆர்டினேட் எடுக்கணும். இதுதான் அப்சல்யூட் ப்ரோக்ராமோட மெத்தட். இப்போ இதே இது ஸ்லாட்டை வந்து நம்ம இன்கிரிமெண்டல்ல பண்ணலாம். சரியா, இப்போ அப்சல்யூட் பண்றோம் அப்படின்னும் போது இந்த ஸ்லாட்டுக்கு மட்டும் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்க ஸ்லாட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணல. தட் இஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இருக்க ஸ்லாட்டுக்கு தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கு தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். அப்சல்யூட் மெத்தட்னா இதுக்கு இப்போ பண்ணிருக்க ப்ரோக்ராம், இதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். பட் இன்கிரிமெண்டல்ல பண்ணும் போது காமன் வேல்யூவை வச்சு பண்ண போறோம். இப்போ இன்கிரிமெண்டல்ல பண்றோம். G91 பண்றோம் சப் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் அட்ரஸ் G01 G91 X0 Y0 Field 100. G01 G91 X0 Y0 இப்படி சொல்லும் போது இப்போ நம்ம டூல் மெயின் ப்ரோக்ராம்ல எங்க நிப்பாட்டுறோமோ அது வந்து ஆரிஜின் பாயிண்டா இருக்கும். அப்போ நம்ம இப்போ டூல் இந்த இடத்துல நிப்பாட்டுறோம்னா இது வந்து ஆரிஜின் பாயிண்டா எடுத்துக்குது. இப்போ இங்க இருந்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் G01 Z-1.0 Field 25 கொடுக்குறோம். 1.0 டெப்த் 1 mm இறங்குது. இப்போ G01 G41 X0 Y-15 D1 Field 100. இப்போ G01 G41 X0 Y-15 D1 X0 Y-15 இப்போ இதை வந்து ஆரிஜின் பாயிண்ட் எடுத்து இங்க இருந்து இப்படி கீழே இறங்கிருக்கு இந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ இந்த பாயிண்ட் ஆரிஜின் எடுத்துட்டு டூல் இங்க இருந்து இப்படி மூவ் ஆகும். தட் இஸ் G01 X50 Y0 இங்க வந்து G01 X50 Y0 தரணும். அப்பதான் டூல் இங்க இருந்து இப்படி மூவ் ஆகுது. இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். G03 X0 Y30 R15 Radius 15. G03 டூல் மூவ்மெண்ட் ஆகுது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. X0 Y30 இந்த பாயிண்ட் வந்து நிக்குது. ஓகே, அடுத்து இங்க இருந்து இப்போ இந்த மூவ்மெண்ட் வரணும். அப்போ G01 X-100 Y0 X-100 Y0னா டூல் இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது. நெக்ஸ்ட் இப்போ இங்க இருந்து இங்க வரும்போது G03 X0 Y-30 R15 Radius 15. நெக்ஸ்ட் இப்போ இங்க இருந்து இங்க G01 X50 Y0 X50னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வருது. X50 Y0 அப்படின்ட்டு அடுத்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகும்போது G01 G40 X0 Y+15 X0 Y+15னா இங்க இருந்து இந்த பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் M99 சப் ப்ரோக்ராம் எண்ட். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் அண்ட் இன்கிரிமெண்டல். இப்போ அப்சல்யூட் மெத்தட்னா நீங்க எல்லாமே வந்து இந்த சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கோஆர்டினேட் எடுக்கணும். ஆனா இன்கிரிமெண்டல் மெத்தட் பொறுத்த வரைக்கும்
எங்க இருக்கோ இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வந்து இது ரெஃபரன்ஸ் பாயிண்டா மாறிடும். இப்ப இங்க இருந்து ஆரிஜின் பாயிண்ட் இங்க நீங்க இருக்கணும் சரிங்களா. இந்த மூமெண்ட் தான் நீங்க கால்குலேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்டா மாறுது இங்க இருந்து. அப்போ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை ஸ்டார்ட் இருந்தாலும் ஒரு 10 ஸ்டார்ட் இருக்குன்னா கூட ஒரே ஒரு சப்போரம் போதும், அதை நீங்க 10 இடத்துல அப்ளை பண்ணலாம். பட் அப்சல்யூட்ல பண்ணும்போது தனித்தனியா, இப்ப நீங்க அப்சல்யூட்ல ப்ரோ சப்போரம் பண்றீங்க அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டார்ட்டுக்கும் நீங்க டைமென்ஷன் எடுக்கிறோம். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் அண்ட் இன்க்ரிமெண்டல் மெத்தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.